ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் விளாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக டேஸ்டியாக சீக்கிரமாக ஒரு தக்காளி மசால் செஞ்சு அதை வச்சு ரெண்டு விதமாக தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மசால் தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, சப்பாத்தி, சேவை அப்படின்னு எந்த டிஃபன் ஐட்டத்து கூட நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு தக்காளி மசால் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். பாத்திரம் சூடானதும் நான் 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் சூடானது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணுங்க. நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரணுங்கிறக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 1 இனிக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி மசிஞ்சு வரணுங்கிறக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நம்ம இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. தக்காளி 1 அளவுக்கு வெந்ததும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதில் காரத்துக்கு மிளகாப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர காரணம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே எண்ணெயில் தான் வதக்கணும், தண்ணி சேர்த்தக்கூடாது. அடுத்து 1 தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின தோசை மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தக்காளி மசாலாவை ஆட் பண்ணி தோசை ஃபுல்லாக வர மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம இதுலேயே ஆயில் உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை பட்டர் பிடிக்கும் அப்படின்னா பட்டர் வச்சும் இது கூட அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பராக 1 தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 1 பவுலில் நான் 1 முட்டை எடுத்துக்கிறேங்க. முட்டை கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கு நம்ம உப்பு சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க, அந்த மசாலையே உப்பு இருக்கிறனால கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் சூடானதும் மாவை ஊற்றி தோசை சுட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஆயில் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். எப்போ தோசை சுட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். 2 சட்னிங்கிற அவசியமே இல்லைங்க, இந்த 1 தக்காளி மசாலாவே செம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.